வெல்கம் டு டும் தடுக்காரன். இன்றைக்கி நம்ம வந்து ஜெட் அஸ்த்ரா அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் வண்டி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மோடில் அனிமேஷனுக்கு லைட் ஒர்க் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லிவரி, நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மோட் லிங்க் அப்புறம் லிவரி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மோடுக்கு பாஸ்வேர்டோ அப்புறம் லிவரிக்கு பாஸ்வேர்டோ எதுவுமே வந்து கிடையாது, ஜஸ்ட் வந்து ஜிப் ஃபார்மில் தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்டர்ட் பண்ணி எப்போதும் வந்து கேம் மோடில் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டால் வந்து போதும். பஸ் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், நம்ம லிவரி வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, நான் வந்து SMT பிக் பஸ் அதில் உள்ள ஒரு லிவரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய லிவரி வந்து கொடுத்துருப்பாங்க, லிவரி பேக்காக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மோடில் லேக் இருக்கா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எக்ஸ்டீரியர் வியூ பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ். ஓகேங்களா, ஸோ எனக்கு எக்ஸ்டீரியரை விட நம்ம கேபின் வியூவிலேருந்து ட்ரைவ் பண்ணும்போது, அதாவது செகண்ட் கேமரா இருக்குல்ல அதில் வச்சு ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு என்னமோ வந்து லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. இதே வந்து நான் உங்களுக்கு மிரர் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு. ஒருவேளை நம்ம கிராஃபிக் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஹையில் வச்சுருக்கனால ஓகே, இப்போ வச்சு விளையாடும் போது கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக வந்து தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கைஸ் இப்போது. ஸோ இப்போ வந்து நான் மிரர் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிராஃபிக்ஸ் வந்து கம்மி பண்ணல, கிராஃபிக்ஸ் கம்மி பண்ணோம் அப்படின்னா மோடில் வந்து ஏதாவது வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இதுதான் வந்து கேபின் அசோக் லேண்ட் BS6. ஓகேங்களா, இப்போது இந்த கேபினில் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா GPS ஸ்க்ரீன் வந்து டேஷ்போர்டில் இருக்கும், அண்ட் மிரர் எல்லாமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் மூணு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா நம்ம பஸ்ஸோட இன்ஜின் கவர் இருக்கு இல்லையா, ஸோ இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அதே மாதிரி சைடில் வந்து விண்டோஸும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் அனிமேஷன் கீயில் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் அனிமேஷன் கீயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சைடில் வந்து லக்கேஜ் டோர் இருக்கு இல்லையா, ஸோ லக்கேஜ் டோர் லெஃப்ட் சைடு வந்து ஓப்பன் ஆகும், சாரி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணாவது அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது பம்பர் டைப்பில் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ இப்போ வந்து லைட்டெல்லாம் எரியுதா. இதே வந்து நான் மூணாவது அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து லைட்டோட உள்ளே போயிடும் அந்த பம்பரு, அதுக்கு பதிலாக கீழே வந்து அந்த ஜெட் பஸ்லாம் வந்து செட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த மோடில் அனிமேஷன் கீ. நம்ம வந்து நைட்டில் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம், ஏன்னா வந்து லைட்டில் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு டேயில் வந்து அவ்வளோ கிளியராக வந்து நமக்கு வந்து தெரியாது, ஸோ அதனால் நம்ம வந்து அதை வந்து நைட்டில் வந்து பார்த்துடலாம். அப்புறம் வந்து ஹேங்கிங் ஐட்டமாக கேபினில் எதுவும் கிடையாது. எக்ஸ்டீரியரில் முன்னாடி வந்து திஸ்டி கயர் மாதிரி இங்கே இருக்குது பார்த்திங்களா, ஸோ திஸ்டி கயர் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த மோடில் லைட் ஒர்க் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா டேபியூவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், ஃபோட்டோ மோடில் இறங்கிலாம் வந்து காமிக்கிறதுக்கு வேணாம், அதுக்கு ஒரே தான் வந்து நம்ம ஃபோட்டோ மோட்லேயே வந்து காமிச்சிடலாம். ஸோ உள்ளே வந்து டிவி அப்புறம் ரூஃப் ஃபுல்லாமே வந்து லைட் இருக்கும். இது வந்து நம்ம நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து கிளியராக வந்து தெரியும் கைஸ். அப்புறம் கேபினில் இந்த டோர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டோர் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்ம பேசஞ்சர் டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள கேபின் டோருமே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் மொத்தம் மூணு வேரியண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட் வேரியண்ட்டு, செகண்ட் வேரியன்ட், தேர்ட் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மோட் டவுன்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து அனிமேஷன் கீ ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் அனிமேஷன் கீலாம் ஒன்று வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டேன் அப்படி என்ன அப்படின்னா மேலே வந்து ஏர் வென்ட்டும் வந்து ஓப்பன் ஆகும், அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து லைட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், அண்ட் அசால் லைட்டும் வந்து ஆன் பண்ணியாச்சு, வைப்பரும் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம வைப்பர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே டாப் லைட் இருக்குல்ல, ஸோ டாப் லைட்டில் உள்ள இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அப்புறம் நம்ம வந்து தேர்ட் அனிமேஷன் கீ வந்து டிஃபால்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஃபாக் லேம்ப் இருக்கும், அண்ட் இதே இது வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட் வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் நான் தேர்ட் அனிமேஷன் கீ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் ஃபேஸில் இவ்வளோதான். அண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெப்பிலலாம் வந்து நமக்கு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே பாடியில் மட்டும்தான் அந்த லைட் இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து பார்த்துடலாம், பேக் சைடு அந்த லைட்டும் கிடையாது கைஸ். ஸோ அதே தான் வந்து லெஃப்ட் சைட்லேயும், லெஃப்ட் சைடில் ஸ்டெப்பில் மட்டும்தான் அந்த லைட் வந்து கவர் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. இப்போது நம்ம வந்து இந்த மோடில் உள்ள
இன்டர்வியூவில் வந்து லைட் வந்து பார்த்தலாம். இன்டீரியரில் தான் வந்து ரூஃப்லலாம் வந்து லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது டூரிஸ்ட் பஸ்னாலும் சொல்லவே வேணாம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் வந்து பிளிங்க் ஆகுது, மூவ் ஆகுது, இதெல்லாமே வந்து வைப்பர் போட்டால் மட்டும்தான். ஸோ சீட்ஸ்லேயும் வந்து அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் பிக்சல் போர்டெலாம் வந்து எதுவும் கொடுக்கல கைஸ். ஸோ நார்மலான இது தான். டிஸ்கிரிப்ஷனில் மோட் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மூணு வேரியண்ட்டில் எந்த வேரியண்ட் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சது வந்து ஃபஸ்ட் வேரியண்ட், ஓகேங்களா? ஸோ செகண்டு தேர்டு வந்து ஃபேஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு மறக்காமல் மோட் வீடியோவாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சபரி பஸ் மோடோட ரிலீஸ் டேட் ரிவ்யூ போட்டிருப்போம், அந்த வீடியோட லிங்க்கும் கீழே அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு மோட் வீடியோஸ் சந்திக்கலாம். இந்த மோடுக்கு வேறு ஏதாவது தமிழ்நாடு பஸ் லிவரி இருந்துச்சு, அந்த பேக்கில் இல்லாத லிவரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.